நன்மை செய்தி, திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவு செய்யப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டி மற்றும் பொன்னேரியில் தலா 10 சென்டிமீட்டர் மழை பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை வில்லிவாக்கத்தில் 10 சென்டிமீட்டர் மழையும் நுங்கும்பாக்கத்தில் 7.7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரங்கபாண்டி. ரங்கபாண்டி, இன்னைக்கு சென்னை சுற்றிலும் பல பகுதிகளில் கனமழை பெய்துட்டு வருது. செங்குன்றத்தில் அதிகபட்சம் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. மற்ற இடங்கள்லாம் எந்த அளவு பதிவாகியிருக்கு? வணக்கம் பூஜிமா. வடகிழக்கு பருவமழையானது கடந்த 24 தொடங்கி 4 வரை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்தாலும் கூட நேற்று சென்னையினுடைய பல பகுதிகளில் 7 மணிக்கு மேல் மிதமான முதல் கனமழை பெய்தது. கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 3 மணி நேரம் பெய்த கனமழையின் காரணமாக தமிழகத்தினுடைய முக்கிய மாவட்டங்களான சென்னை, ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் அதிகளவான மழை பெய்துள்ளதாக வானிலை தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை செங்குன்ற பகுதியில் அதிகபட்சமாக 13 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதியதாக சென்னை வானிலை மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்ற சென்னையுடைய நுங்கம்பாக்கத்தில் 100.5 மில்லிமீட்டரும் நந்தளத்தில் 50.5 மில்லிமீட்டர் மழையும் அதிகமாக பொழிவாகியுள்ளது. இன்றை பொறுத்தவரை தற்போது வரை சென்னையின் பல பகுதிகளில் வானமூட்டத்தில் காணப்பட்டால் கூட அதிகாலை முதலே ஒரு சில இடங்களில் மழை பெய்தது. இன்றும் வானிலை ஆய்வு மையம் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பூர்ணிமா, திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கும்மிடிப்பூண்டி, பொன்னேரியில் தலா 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மழை தொடர்பான அண்மை செய்தி, சென்னை வில்லிவாக்கத்தில் 10 சென்டிமீட்டர் மழையும் நுங்கம்பாக்கத்தில் 7.7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன், இப்ப திருவள்ளூர் பகுதியில் மழை அளவு எந்த அளவுக்கு இருக்கு, விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக பூர்ணிமா, வடகிழக்கு பருவமழை துவங்கிய நிலையில் நேற்று விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 127 மில்லிமீட்டர் மழையும், கும்மிடிப்பூண்டியில் 102 மில்லிமீட்டர் மழையும், பொன்னேரியில் 99 மில்லிமீட்டர் மழையும், சோழவரத்தில் 79 மில்லிமீட்டர் மழையும், ஆவடியில் 46 மில்லிமீட்டர் மழையும், தாமரைப்பாக்கத்தில் 44 மில்லிமீட்டர் மழையும், ஊத்துக்கோட்டையில் 43 மில்லிமீட்டர் மழையும், புன்னமல்லியில் 32 மில்லிமீட்டர் மழையும், ஜமீன் கொரட்டூரில் 9 மில்லிமீட்டர் மழையும், பூண்டியில் 13 மில்லிமீட்டர் மழையும், குறைந்தபட்ச அளவாக திருவள்ளூரில் 6 மில்லிமீட்டர் மழை என மாவட்டத்தில் மொத்தம் 600 மில்லிமீட்டர் மழையும், சராசரியாக 40 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. கனமழை பெய்துள்ளதாக வந்த தகவலை அடுத்து இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்துள்ளார். பூர்ணிமா, ஸ்ரீனிவாசன், திருவள்ளூர் பகுதியில் எந்த அளவுக்கு மழை இருக்குன்னு சொன்னீங்க, ஏரிகளுடைய நீர்மட்டம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? ஏரிகளுடைய நீர்மட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட நிர்வாகம் அறிக்கை அளித்துள்ளது. அனைத்து ஏரிகளுக்கும் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக நீர்பிடிப்பு ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளது. பூர்ணிமா, கனமழையால் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு என தகவல் வெளிவந்துள்ளது.